ஹலோ ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் முப்பத்தி ஒரு வருஷமா ஜெயிலுக்குள்ளே இருந்த பேரறிவாளன் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்காங்க இதை பார்த்துட்டு எக்கச்சக்கமான செலவிட்டி வந்து தங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் ரியாக்சன் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லிக்காங்க இந்த வீடியோ பார்க்க போறோம் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஓகே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கமல் சார் தாங்க ட்வீட் பண்ணிப்பாரு இவர் என்ன சொல்லி பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயுள் தண்டனை விட அதிகமான முப்பத்தோரு ஆண்டுகள் வந்து இப்போ வச்சும் முடிஞ்சிச்சு இது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்குது பேரறிவாளனுக்காக அநீதியில் அரசுகள் வந்து நிறைய பந்து விளையாடிய சூழலில் இந்த நீதிமன்றமே முன் வந்து விடுதலை தந்தது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் வென்றது நீதி மட்டும் இல்ல அற்புதமான அன்னையோட போர் குணமும் சொல்லிட்டு இந்த ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருப்பாரு நம்ம கமல்ஹாசன் ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சத்யராஜ் நாங்க தன்னோட ரியாக்ஷன் கொடுத்திருப்பாரு அவர் என்ன சொல்லி பாருன்னு பாருங்களேன் தம்பி பேரறிவாளனின் விடுதலை மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த விடுதலைக்கு முக்கிய காரணமாக இருந்த தமிழக அரசுக்கும் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கங்களும் நீதிக்கு இது ஒரு போராட்டம் இதை நிச்சயம் உலகம் பாராட்டு ஆக்டர் உதயநிதி ஸ்டாலின் அங்கே ட்வீட் பண்ணியிருப்பார் இவர் என்ன சொல்லி பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பேரறிவாளன் அவர்களோட விடுதலையில் வந்து ஆளுநர் வந்து தலையிட அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு தீர்ப்பை வந்து பெற்று நம்ம மாநிலத்தோட உரிமையை நிலைநாட்டிய முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் இன்வால்வ் ஆன எல்லா லாயர்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்வீட் பண்ணியிருப்பாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அங்கே ட்வீட் போட்டிருப்பார் இவர் என்ன சொல்லி பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் இன்வால்வ் ஆன எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மைல பார்க்கறதுக்கு இவ்வளோ வருஷம் நான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ட்விட்டை போட்டிருப்பாரு இவரு அது மட்டும் இல்லாமல் மனோபாலா வந்து ட்வீட் பண்ணியிருப்பாருங்க இவர் என்ன சொல்லி பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒரு வருஷமா போராடி ஒரு தர்ம வந்து வெற்றி பெற்று இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ட்வீட்டை போட்டிருப்பாரு இவர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சல்வடி வந்து தங்களோட ரியாக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காமல் சொல்லிட்டு போங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டேடியூன் பை பாய்